Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, Jolly Jolly, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். Hi friends, COVID-19 பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Stay home, stay safe. இங்க கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அடிக்கடி நம்ம கேக்குற வார்த்தை இதுதான். Stay home, stay safe. வீட்டில் இரு, பாதுகாப்பாக இரு. இந்த வார்த்தையை இப்போ நம்ம அடிக்கடி கேட்குறதுக்கு காரணம் என்ன? COVID-19 பெருந்தொற்று. சரி ஓகே, இந்த பெருந்தொற்றுனா என்ன? அதாவது மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோளாறு, அதுதான் COVID-19. இது எதால் ஏற்படுது? கொரோனா வைரஸ் 2 அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி காரணமாக தான் இந்த COVID-19 பெருந்தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதன் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்க? சீனாவில் ஊகான் அப்படிங்கிற இடத்துல தான் 2019 டிசம்பரில் முதன் முதல்ல அடையாளம் காணப்பட்டது. ஆனால் மார்ச் 11 அப்போ தான் இது வந்து ஒரு பெருந்தொற்று அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அறிவித்தாங்க. சரி ஓகே, இந்த COVID-19 பெருந்தொற்று வந்து ஏற்படுது, எப்படி ஏற்படுது? இந்த வைரஸ் வந்து பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பு இருக்கும் பொழுது, இருமல் தும்மல், அப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசுறது, இது மூலியமா உருவாகிற சிறிய நீர்த்துளிகள் வழியாக தாங்க பரவுது. இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிக்கிறத விட தரையில் இல்லை மேற்பரப்பில் தாங்க விழுது. சில நேரங்களில் அந்த தரையவோ மேற்பரப்பவோ நம்ம தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய முகத்தவோ இல்லை முகத்தில் இருக்க வேறு பகுதிகளையோ நம்ம தொடுவதன் மூலம் இந்த மக்களுக்கு இந்த தொற்று வந்து ஏற்படுதுங்க. இந்த தொற்று 3 இந்த தொற்று பரவல் வந்து வீரியமாக இருக்கும். இருந்தாலும் அறிகுறிகள் தோன்றதுக்கு முன்னால் அறிகுறிகளை காட்டாத மக்கள்கிட்டருந்து இந்த தொற்று வந்து மக்களுக்கு பரவுறதுக்கு சாத்தியம் இருக்குது. அதனால் இந்த COVID-19 தொற்று பரவிட்டுருக்க இந்த காலத்தில் நம்ம மற்றவங்களோட க்ளோஸாக மூவ் பண்ணுறது, க்ளோஸாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஓகே, இந்த தொற்று வந்துருச்சு, அதோட அறிகுறிகள் என்ன? ஃபஸ்ட் அறிகுறி என்னென்னா ஃபீவர், அதாவது காய்ச்சலாக இருக்கும். நார்மலாகவே நமக்கு தெரியும், நம்ம நார்மல் ஹீட்டை விட உடம்பு வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் காஃப், அதாவது இருமல், தொடர்ச்சியான வறட்டு இருமல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்ஆக், அதாவது தலைவலி, நமக்கு பயங்கரமான தலைவலி, நம்மளால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு தலை வலிக்கும். நெக்ஸ்ட் ஃபேட்டிக், ஃபேட்டிக் அப்படின்னா சோர்வு, நமக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். சொல்லுவேன் இல்லைங்களா, ஏதோ அடித்து போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிறீங்களா, அது ஒரு அறிகுறி. அடுத்தது மசில்ஸ் அண்ட் பாடி பெயின், அதாவது நம்மளுடைய தசைகள் மற்றும் உடல் வலி, நம்ம உடம்பெல்லாம் வலிக்குது, என்னோடய தசையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் COVID-19 ஒரு அறிகுறி தான். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல், அதாவது நம்மளுடைய சுவையாகட்டும் இல்லை நம்மளுடைய ஸ்மெல் பண்ணுற அந்த ஒரு வாசனையாகட்டும் எதுவுமே நமக்கு தெரியாது. அடுத்தது சோர் த்ரோட், அதாவது நம்ம தொண்டை வலி, தொண்டெல்லாம் ரொம்ப கரகரன், தொண்டை ரொம்ப வலியாக இருக்கும், பெயின் அதிகமாக இருக்கே, என்ன ரீசன்னே தெரியலையே, தொண்டை வலிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததா நாசியா, நாசியானா என்னென்னா குமட்டல், அப்படியே வாமிட்டிங் சென்ஸாக இருக்கும், கொமட்டி கொமட்டிட்டு வரும், அதுதான் வந்து COVID-19 அறிகுறிகளில் ஒன்று. இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டயாரியா, டயாரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு, நமக்கு பேதி ஆகுது சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பேதியாகும் இந்த வயிற்றுப்போக்கும் வந்து COVID-19 ஒரு அறிகுறி தான். இந்த அறிகுறியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இந்த COVID-19 வராமல் நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது, நம்மளை பாதுகாத்துக்கிறது? வியரிங் மாஸ்க், அதாவது மாஸ்க் வந்து நம்ம அணிவிச்சுக்கணும். வெளியே எங்கேயாவது போகணும், வெளியே போகிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படியே நம்ம வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், மாஸ்க் வந்து கட்டாயம் நம்ம அணிஞ்சுக்கணும். மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுது நம்மளுடையிலிருந்த நீர்த்துளி அவங்கக்கிட்ட பரவுறதையும் மற்றவங்கக்கிட்ட இருக்க நீர்த்துளிகள் நம்மக்கிட்ட பரவுறதையும் இந்த மாஸ்க் வந்து நம்மளை காப்பாற்றுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட மறந்துடாதீங்க. அடுத்ததா யூஸிங் சானிடைசர்ஸ், நம்ம அடிக்கடி சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேண்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இது வந்து நோய் தொற்று அபாயத்திலேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதுக்கடுத்தது சோப்பு போட்டு கையை கழுவுறது, வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் வித் அ சோப்பு. சோப் போட்டு நம்மளுடைய கைகளை வந்து நல்ல சுத்தமாக கழுவுவதன் மூலம் நோய் தொற்றுலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். நார்மலாக சோப்பு போட்டு அப்படியே சும்மா வாஷ் பண்ணாமல் அதுக்கான படிநிலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுபடி நம்ம ஹேண்டை நல்ல க்ளீனாக வாஷ் பண்ணோம் அப்படின்னு
அப்படின்னா இந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளி. நம்ம காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வெளியே போகிறதா இருக்கட்டும், மற்ற எங்கே மற்றவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும், எங்கேயா இருந்தாலுமே இந்த ஒரு 6 feet அந்த சமூக இடைவெளியை நம்ம கடைபிடிக்கிறது நம்மளை நோய் தொற்றுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த படத்தை பாருங்கள், ஹெல்ப் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் லைக் COVID-19. அதாவது COVID-19லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்ம டிஸ்டன்ஸ் 6 feet அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இருமல் வரும்பொழுது கர்ச்சீஃப் யூஸ் பண்ணால் அதை வந்துட்டு நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டலாம். மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மற்ற இடத்துல தொட்டுட்டு நம்ம முகத்தில் எந்த ஒரு பகுதியும் தொடாமல் இது பண்ணிக்கலாம். க்ளீனாக இருக்க பிளேஸில் வேணால் நம்ம கை வச்சுக்கலாம். நமக்கு உடம்பு முடியாதப்போ வீட்லேயே இருந்துக்கலாம். நம்மளுடைய கையை அடிக்கடி 20 seconds வந்து வாஷ் பண்ணிக்கலாம். Once again, stay home, stay safe. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.